பக்தி மார்க்கத்தில் விராட ரூபத்தோட படம் இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? சத்தியுகத்துல தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் தேவதா குலத்துல வர்றாங்க. இதுதான் விஷ்ணுவினுடைய தலைப்பகுதி. த்ரேதா யுகத்துல இவங்க எல்லாருமே சத்திரிய குலத்துக்கு வந்துடுறாங்க. இது விஷ்ணுவுடைய தோல் பகுதி. இந்த 2500 வருஷம் தேவி தேவதைகள் அத்தனை பேருமே தங்களை ஆத்மானு புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அங்க மரணம், அழுகை, துக்கம், நோய் எதுவுமே இருக்காது. சத்யுகம், த்ரேதாயுகம் இந்த 2500 வருஷத்தை தான் அமர உலகம்னு சொல்லப்படுது. தேவதா குலத்தை சேர்ந்தவங்க துவாபர யுகத்துல பாவங்கள் செஞ்சதுனால வைசிய குலமா மாறிடுறாங்க. இது விஷ்ணுவினுடைய வயிற்றுப்பகுதி. கலியுகத்துல இவங்க அத்தனை பேரும் சூத்திரர்களாயிடுறாங்க. இதுதான் விஷ்ணுவோடைய கால் பகுதி. கலியுகத்தோட கடைசியில பகவான் இந்த பூமியில அவதரிச்சு சூத்திரர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள பிரம்மா மூலமா தத்தெடுத்து பிராமணர்களாக்குறார். இந்த பிராமணர்கள் தான் மறுபடியும் சத்யுகத்துல தேவி தேவதைகளாகிறாங்க. ஆனா விராட ரூபத்தோட படத்துல விஷ்ணுவின் தலைக்கு மேல உச்சி குடிமையா இருக்கிற பிராமண வர்ணத்தையும் இந்த பிராமணர்களை உருவாக்குற பகவானுடைய படத்தையும் போடாம மறைச்சிட்டாங்க. இந்த ஒரே ஒரு படத்திலேயே படைப்பவரையும் படைப்பின் முழு ரகசியத்தையும் நாம புரிஞ்சிக்கலாம். இந்த விராட ரூப படம் நமக்கு எதை உணர்த்துது? மிக உயர்ந்த நிலையில இருந்து வந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க பாவ காரியங்கள் செஞ்சதுனால எவ்வளவு கீழான நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிய வைக்குது. கற்பக விருட்ச மரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மரத்துக்கு அடியில உட்காந்து எதை நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மரம் எங்க இருக்கு? தேவலோகத்துல. தேவலோகங்கிறது எது? தேவதைகள் வாழக்கூடிய உலகம். 33 கோடி தேவி தேவதைகளும் எங்க வாழ்ந்தாங்க? சத்யுகம், த்ரேதாயுகத்துல, இதே பாரத தேசத்துல. அப்ப கற்பக விருட்ச மரம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. கற்பக விருட்ச மரம்ங்கிறது மனித சிருஷ்டியோட மரம். அதாவது 5000 வருஷம் நடக்கிற இந்த நாடகத்தை தான் ஒரு கல்பம்னு சொல்றோம். இததான் கற்பக விருட்ச மரம்னு சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. இந்த கல்ப மரத்துக்கு விதையா இருக்கிறது யாரு? பகவான், பரமபிதா, சிவபரமாத்மா. அவரை விருட்சபதின்னு சொல்றாங்க. விருட்சபதினா அவர் இந்த கல்ப மரத்துக்கு விதையா இருக்கார். எல்லா மரங்களுமே சின்ன விதையிலிருந்து தான் வெளிவருது. உதாரணத்துக்கு ஆலமரத்தை எடுத்துக்கலாம். ஆலமரத்தோடைய விதைய யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன விதையிலிருந்து வெளிவர ஒரு ஆலமரம் 3 ஏக்கர் அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து பார்க்கிறவங்களை ஆச்சரியப்படுத்துது.
சின்ன விதைக்குள்ள அவ்வளவு பெரிய மரமா? அந்த விதைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்தா என்ன சொல்லும்? எனக்குள்ள எத்தனை விழுதுகள், எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள், எத்தனை காய்கள், எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு துல்லியமா சொல்லிடும். அந்த விதை பேசுமா? பேசாது. ஏன்னா அது ஜடமானது. ஆனா பகவான் பரமபிதா சிவ பரமாத்மா எப்படி இருக்கார்? சைத்தன்யமா இருக்கார். அவரைத்தான் ஞானக்கடல்னு சொல்றாங்க. எதை பத்தின ஞானம்? இந்த சிருஷ்டியை பத்தின ஞானம். 5000 வருஷம் நடக்கிற இந்த கல்ப சிருஷ்டி நாடகத்தோட முழு ரகசியமும் விதையா இருக்கிற சிவபரமாத்மாவுக்கு தெரியும். பகவான் பாரதத்துக்கு எதுக்காக வந்திருக்கார்? புதிய சிருஷ்டியை, அதாவது புதிய கல்ப மரத்தை படைக்கிறதுக்கு. எப்படி அந்த விதையிலிருந்து முத முதல்ல 2 இலைகள் மட்டும் வெளிவரும், அதே போல விதையா இருக்கிற சிவபகவான் கிட்ட இருந்து வெளிவர 2 இலைகள் தான் ராதா கிருஷ்ணர். இவங்க 2 பேருக்கும் ஸ்வயம்வரம் முடிஞ்சதும் லக்ஷ்மி நாராயணர்னு பேரு மாறிடுது. சத்யுகத்துல மகாராஜா மகாராணியா ராஜ்யம் செய்யறாங்க. திரேதா யுகத்துல சீதா ராமர் ராஜ்யம் செய்யறாங்க. மரத்தோட தண்டு பகுதி தான் ஒரு கல்பத்துல பாதி, அதாவது 2500 வருஷம். இந்த 2500 வருஷத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இருக்கு. துவாபர யுகம் ஆரம்பமாகும் போது மரத்திலே இருந்து முதல் கிளையான இஸ்லாமிய தர்மம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அடுத்த 250 வருஷத்துல 2750ல் இரண்டாவது கிளையான பௌத்த தர்மம் வெளிப்பட ஆரம்பிக்குது. மூவாயிரமாவது வருஷத்துல 3வது கிளையான கிறிஸ்தவ தர்மம் வெளிப்படுது. அப்புறம் மத்த தர்மங்களின் கிளைகள் வளர்ந்து மரம் வளர்ந்துகிட்டே போகுது. ஆலமரம் வளர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடிமரம் மட்டும் பட்டு போய் உதிர்ந்துடும். ஆனா அந்த மரத்தை மற்ற விழுதுகள் தாங்கி நிற்கும். அதே போல இந்த கல்ப சிருஷ்டி மரத்துல அடிமரமாய் இருந்து முதன் முதல்ல உருவான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சு போச்சு? துவாபர யுகத்துல தேவி தேவதைகள் தாங்கள் அழியாத, மரணமே இல்லாத ஆத்மாக்கள்ங்கிற உண்மையை மறந்துடுறாங்க. தங்களை அழியக்கூடிய இந்த உடல்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதை செய்யக்கூடாதோ அந்த தப்பை செஞ்சிடுறாங்க. அதனால தேவி தேவதைகள்னு சொல்லிக்கக்கூடிய தகுதியை இழந்துடுறாங்க. இயற்கை சீற்றத்தில் எல்லாருமே அழிஞ்சு சாதாரண மனிதர்களாக பிறவி எடுக்கிறாங்க. மற்ற 3 தர்மங்கள் தான் இந்த கல்ப மரத்தை தாங்கி பிடிச்சிருக்கு. கலியுகத்தோட கடைசியில் கல்ப மரம் இத்துப்போன நிலையில் இருக்கிறப்ப, அதாவது தர்மம் மறைஞ்சு அதர்மம் உச்சக்கட்டத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் பகவான் இந்த பூமியில் அவதரித்து புதிய மரத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்.
இதுதான் கல்பமரம், கற்பக விருட்சமரம். இந்த கல்பமரத்துக்கு விதை யார்? பகவான், பரமபிதா, சிவபரமாத்மா. அவரை என்னன்னு சொல்றோம்? கள்ளங்கபடமற்றவர், நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர், பாக்கியத்தை வழங்கக்கூடியவர், வரமளிக்கும் வள்ளல். விதையாயிருக்கிற பகவான் பக்கத்துல உட்கார்ந்து நினைச்சா என்ன வேணும்னாலும் நடக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும். வரமளிக்கும் பகவானே இங்க நமக்காக வந்திருக்கார் வரத்தை கொடுக்கிறதுக்கு. சத்யுகம், திரேதாயுகம், இந்த 2500 வருஷத்துல 21 பிறவிகளுக்கு மரணமே இல்லாத, நோயே இல்லாத, துக்கம் அழுகை கவலையே இல்லாத சொர்க்கத்தில் வைகுண்டத்தில் நாம் எதை விரும்பினாலும் அதை அடைய முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் விதை மறைஞ்சிடப் போகுது. அதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை வைரம் போல மாற்றிக்க தயங்காமல் வாங்க.